இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ரெசிபி பண்ண போறோம். பிரண்டை துவையல் மாடி தோட்டத்திலே இருக்கு. நம்மளுடைய நோய்களை குணமாக்கும் ஒரு நிவாரணின்னு வச்சிங்களா, நிறைய மருத்துவ குணம் இருக்கு, தேவைப்பட்டது. இதுல துவையல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா அற்புதமா இருக்கும். அதுல வந்து இன்னைக்கு பிரண்டையில வந்து துவையல் பண்ண போறோம். எல்லாரும் வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு செடி இது. இந்த சார் மட்டும் கையில பற்றக்கூடாது. பிரண்டையில வந்து நிறைய வகைகள் இருக்கு. இது வந்து சதுர பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய கிடைக்கும். மலை பிரண்டை, இந்த மாதிரி சவுப்பு பிரண்டை, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. இது வந்து அதிகமாக கிடைக்கிற இடங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, இது ரெண்டு பிளேஸ்லையுமே நிறைய கிடைக்கும். நம்ம ஊர்லாம் நல்லா கிடைச்சிருக்கு, நம்மளாம் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்லாம். இதோட சார் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கையில் பற்றக்கூடாது, ஏன்னா அரிக்கும். தோல்லாம் பட்டுருச்சுன்னா அரிக்கும், நம்ம நம்மனுங்க. ஸோ அதனால் அது மட்டும் பண்ணக்கூடாது. அப்படியே பச்சை பசேல் இருக்கு பாருங்க, க்ரீனிஷாக. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ப்ராப்பராக தண்ணி ஊற்றணும், உரம்பு ஊடணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான் இது மெயின்டைன் பண்ணுறதுமே. இது வந்து துவையலாக பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப கரெக்டான ஒரு ப்ரொசீஜரு. துவையலாக பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு, நிறையா வந்துருக்குல்ல. ஸோ இதை வந்துட்டு அப்படியே செய்ய வேண்டியதான், கழுவணும், அலசிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அலசிடலாம். பச்சை பசியல் இருக்கு பாருங்க, செமையா. ஸோ இந்த இலையுமே போடலாம், அதுவும் நல்லது தான். அதுலேயுமே அரைக்கலாம் துவையல் போட்டு. நல்லா ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிடணும். சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வரும்பு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த எட்ஜி இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் வந்து நம்ம போட வேணாம். ஸோ நார் எடுத்துகிட்டு வந்து சில பேர் வந்து பண்ணுவாங்க. நம்ம நார் எடுக்காததுனால இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறோம். கத்திலாம் வச்சு கட் பண்ணோம்னா கையில் வந்து பட்டுரும். ஸோ அதுக்காக இது ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை வந்து பண்ணது. இதெல்லாம் நம்மளோட கண்டுபிடிப்பு. சார் மட்டும் கையில் பற்றாத அளவுக்கு பார்த்துங்க. பற்றுச்சுன்னா படுத்து எரிஞ்சிடும், ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளவுஸ் கூட போட்டுக்கணும். அவ்வளோதான், குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உளுந்து, கருப்பு உளுந்து போடுறோம். பெரிய கரண்டி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். நல்லா வந்து வறுத்துடணும் போட்டு. உளுந்து வந்து நல்லா வறுந்து ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் எள்ளு போடுறோம். கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டி தான், இதனால் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து போட்டுக்கேன். அதான் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது தான். உளுந்து, எள்ளு, இது எல்லாமே ரொம்ப நிறைய நன்மைகள் கொடுக்கும். முக்கியமாக எள்ளு, இதுவுமே வந்து போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அப்புறம் மூளைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. எள்ளு போட்டாலும் நல்லா பொரியுது பாருங்கள். ஆட்டிட்டு கொஞ்சம் ஆட்டினோன்னே அப்படியே எடுத்து தட்டில் ஊற்றிடுவேன். இது தனியாக வச்சிடலாம். காஞ்ச மிளகாவை வறுக்கணும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரு 10 மிளகாய் வந்து போட்டிருக்கேன். வறுத்துட்டு இதையுமே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரண்டையுமே வதக்கிடுவோம். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், நல்லெண்ணெயில் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும், இந்த பலன் வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்குங்க, இது ரொம்ப நல்லது. கொஞ்சம் காசு கூட போகும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து புளியை வந்து போடணுங்க. இது வந்து நெல்லிக்காய் சைஸில் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல புளியாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற வச்சு போட்டுக்கலாம். நான் ஊற வச்சு போட்டுக்கேன். வதக்கிறப்பே அப்படியே உப்புமே வந்து போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். இலை நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இலையுமே போட்டுக்கலாம். ஏன் இது கடைசியாக போடுறோன்னா இலை வந்து சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான். இது வந்து நல்ல கலர் மாறணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். இது வந்து நார் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க. நார் எடுத்துகிட்டு பண்ணோன்னா அளவு வந்து கம்மியாக வரும். இப்படி பண்ணோன்னா அளவு வந்து நிறைய ஜாஸ்தியாகவே வரும். ஆரம்பத்தில் நார்லாம் எடுத்துக்கிட்டா பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் போட்டுட்டு அந்தளவுக்கு பண்ணாமே விட்டுருவோம். அப்புறம் பக்கத்தில் வந்து சுமதின்னு ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் கஷ்டமே படாதுங்க, அப்படியே கூட பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அளவுக்கு வந்து இந்த அளவு யூஸ் பண்ணுங்கன்ட்டு அவங்க கரண்டியுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மிளகாய், அதுக்கப்புறம் எள்ளு உளுந்து கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரண்டை வதக்கி வச்சோம்ல அதையும் அப்படியே போட்டுக்கலாம். புளி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து அதிலே போட்டோன்னா தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்புலாம் இருக்கான்னு பார்த்துப்போம். இதுக்கே வந்து நம்ம நம்மங்குது. இன்னொருத்தர வதக்கணும், அப்போ அரைக்காமலாம் வச்சோம்னா எப்படி இருக்கு பார்த்துங்க. அவ்வளோதான் ஃபைனல் ப்ராசஸ்ஸு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய். அதில் வந்து கடுகு போட்டு நல்லா பொறிச்சதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி வச்சோம்னா பிரண்டை அதை அப்படியே ஊற்றி அப்படியே ஒரு கலை கலக்கி விட்டுடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். இந்த தண்ணியெலாம் சுண்டிடணும். அதை வதக்காமல் சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். கையில் பட்டாலே அவ்வளோ அரிக்கும், மேக்கெல்லாம் பட்டோன்னா சொல்லவே வேணாம். அதனால் நல்லா வதக்கிடணும், நல்லா விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அதை அடி பிடிக்காமல் இருக்கும். நான் சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன். மூக்கெலாம் விட்டுட்டுருக்கார் தலைவர். ஏய் தமையாக இருக்குல்ல. இது கடையில் வந்து ரைஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கோம், சிறுதானியம் இல்லை. தொட்டுக்கு வந்து இது கூட வந்து வடகம் வந்து பொரிக்கிறேன். இதுக்கு வந்து வடகம், அப்பளம், இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். அவ்வளோதான், நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு பார்த்துட்டிங்களா.
துவையல் பதத்துக்கு வந்துடணும். இது கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா அல்லும். நல்லெண்ணெய் இது வந்து ஆரஞ்சு தோல்ல பண்ண ஊறுகாய். புதுசாலாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டு சாப்பிடுங்க, நல்லா கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவேன் அது, அதனால் தாராளமாகவே போட்டிருக்கேன். கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்க அட்டகாசம். உப்பு கூடவே இன்னும் கொஞ்சம் புளி கூட கொஞ்சம் நல்லா சேர்த்துருக்கலாம், சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சமங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு முறிவு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் உடஞ்சி கிடஞ்சி எலும்புலாம் போன்லாம் உடஞ்சிருச்சுன்னு வச்சிங்கன்னா அப்போலாம் இதை வந்து ரெகுலராக சாப்பிட சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. அதேமாரி வந்து ஞாபக சக்தியை தர்றதுக்கு, கழுத்து வலி, இடுப்பு வலி, இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நன்மைகள் இருக்குது. அதேமாதிரி டைஜஷன் ப்ராப்ளத்துமே இது வந்து கியூர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது. செய்கிறது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் பண்ணுறது, ஆனால் செஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாம். வெளியிலே வச்சோம்னா கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும், ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும். வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதேமாதிரி காயெல்லாம் கூட ஆறணும்னா கூட இது சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, ஈஸி இது வளர்றது. வயல் வரப்பெல்லாம் கூட இருக்கும் கிராம பகுதியெல்லாம் பார்த்தோன்னா, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதுக்கு தயிர் சாதம்லாம் வச்சுட்டு சாப்பிட்டாலும் வச்சுங்க, துவையலுமே தொட்டுக்கிட்டு இன்னும் வேற லெவலில் இருக்கும் அது. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணது இட்லி தோசைக்கு. இது வந்து ஆரஞ்சு தோல்லே பண்ண ஊறுகாவும்மா, இது வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து ஆரஞ்சு தோல்ல ஊறுகாய் வந்து ட்ரை பண்ணுறேன், சாப்பிட்றேன். நல்லா இருக்கே, இதுவே ரெசிபி ஒன்று போடலாமல் இருக்கு, அட்டாசமாக இருக்கு, நல்லா காரஞ்சாரமாக இருக்குது, சுல்லுன்னு இருக்குது. நம்ம ஆளுங்க எதுலாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்த தோல்வியும் விடுறதில்லை, நல்லது தான். வேறு இதுக்கு என்ன கரெக்டான ஒரு சைட் டிஷ்ங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் வடகம் அப்பளம் சம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.